ரீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 15-20 அந்த மாதிரி போடுவோம். மைசூர் வந்து போயிட்டு இருக்கு, மைசூர் போகிறோம், பெங்களூர் போகிறோம், இல்லை ட்ரக்கில் கூட அனுப்புகிறோம் நாங்கள். இப்போ சில ஈவெண்ட் ஒன் பாக்ஸஸ் போனால் கூட எல்லாருக்கும் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் நீங்கள் புக் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சரி அப்படின்னு சொல்லி கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ கடை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் மவுண்டன்ஸ் அக்வா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கும். நார்மல் ஃபிஷஸ் வந்து டெட்ரா வெரைட்டி, அதுக்கப்புறம் அந்த பிளாட்டர் டேங்க்குலாம் போடுவீங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ், சிச்லெட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ஈவன் வந்து அலிகேட்டர் கோரப்பா வந்துட்டு உங்களுக்கு லைனட் கோல்டு இந்த மாதிரி கூட பேக்கெட்டில் வந்து ஆக்சுவலி போயிட்டுருக்கான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டக்கு டக்கு நம்ம வந்து ஷோ ஏதாவது வீடியோ எடுப்போம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயிலும் கிடைக்குது, ஹோல்சேலும் கிடைக்குது. நம்ம இப்போ கவர் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ரேட்டு தான். ஸோ ஹோல்சேலுக்கு வேணும் இப்போ இன்கேஸ் இதே மாதிரி வந்து கடைக்கெலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தனியாக வேறு ரேட் வரும், நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கும் பண்ணுறாங்களா, ஸோ இன்கேஸ் நீங்கள் வர முடியல நீங்கள் ஷிப்பிங்கில் கூட வாங்கலாம். நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்களா, டான்ஸோ அதுக்கப்புறம் லிங்க் இல்லைனா போட்டர் இது மூலியமாக வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கம்மியாக ஃபிஷ் வாங்குறீங்களா கூட வாங்கிக்கலாமா. வெளியூர்னால் அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அளவு வாங்கணும்னு இருக்குது. பற்றி இன்னும் டீட்டெயிலாக கேட்போம். ஸோ வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ளே போகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செவன் மவுண்டன் அக்வா ஓனர்கிட்ட தான் பேச போகிறோம். ஸோ கடை ஆரம்பிச்சிருந்து வீடியோ எடுக்கணும் ட்ரை பண்ணிருந்தோம். ஸோ இப்போ தான் வந்திருக்கோம். ஹாய் ப்ரோ. ஸோ கடை ஆரம்பிச்சு ஒரு 6 மந்த்ஸாக போகுது. ஸோ எப்போதுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அண்ட் என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஸ்கூல் டேஸ்லேருந்தே பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போதான் பேஷன். அப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தோம். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல்லாம் போடுவோம், தென் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிடுவேன் நான். சரி, அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி கஸ்டமர் சரி கஸ்டமர் வர வரேன் வச்சிங்கன்னா சரி பண்ண முடியாது, கடை இருந்தால் போகலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரீட்டெயிலும் பண்ணுறோம், ஹோல்சேலும் பண்ணுறோம். மெயின் வந்து ரீட்டெயில் நம்பிலாம் யாருமே இல்லை, ஆனால் ரீட்டெயிலும் பண்ணிட்டு தான் இருக்கும். ரெகுலராக கடை மார்க்கெட்டில் இருக்கிறனால அதுக்கும் தனியாக கஸ்டமர் வராங்க. அண்ட் ஹோல்சேல் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மைசூர் வந்து போயிட்டுருக்கு, மைசூர் போகிறோம், பெங்களூர் போகிறோம், இல்லை ட்ரக்கில் கூட அனுப்புகிறோம் நாங்கள். இப்போ ட்ரக்கெல்லாம் தேவைன்னா ட்ரக்கில் வந்து ஒரு 1,500 கவர் 2,000 கவர் போட்டு அனுப்புகிறோம். அது இல்லாமல் லோக்கல் பார்சல் ஈவன் ஒன் பாக்ஸஸ் போனால் கூட எல்லாருக்கும் ஹோட்டலில் அந்த மாதிரிலாம் நீங்கள் புக் பண்ணி இன்கேஸ் சென்னைக்குள்ளேயே இருக்கீங்கன்னா கூட வாங்கிக்கலாம். அண்ட் வெளியூருக்கும் வந்து ஷிப்பிங் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஃபிஷ் வந்து ரீட்டெயிலுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் எவ்வளோ ப்ரோ? வந்து 20 ருபீஸ் வந்து 20 ருபீஸ் பேர் வந்து 20 ருபீஸ், அதாவது ஒன்று வந்து 10 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது, உங்களுக்கு டெட்ராஸ் இருக்குது, அம்மா கோல்டு நம்ம கிட்ட நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டெட்ராஸ் வெரைட்டிஸ் எல்லாமே எடுக்கலாம். பிளான்டட் டேங்க்ஸ், பிளான்டட் டேங்க்ஸ் எல்லா வெரைட்டிஸும், அலிகேட்டர் அம்மா சிச்சிலட் வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். அது இல்லாமல் நார்மல் ஃபிஷஸும் போடலாம் நீங்கள். ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு புது கஸ்டமர் யாரா வந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஷாப் கீப்பர் சொல்ல வரேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வெறும் நார்மல் ஃபிஷஸ் தான் இருக்கும். ஆமாம், நம்ம என்ன பண்ணோம்னா நார்மலாக இருக்கும் நம்ம கிட்ட நார்மல் டெட்ரா வெரைட்டிஸாக இருக்குது. ஸோ தட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி போட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் மிக்சராக போடலாம், நீங்கள் நார்மல் வெரைட்டியாக போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா மார்ஜினே கிடையாது, எப்பயும் சும்மா ஷோக்குன்னு வச்சுக்கலாம் மீன்னு சொல்லிட்டு. நீங்கள் வெரைட்டியும் போட்டு நார்மல் வெரைட்டி போட தான் நம்மளுக்கு கெயினே பண்ண முடியும், வாடகையே அப்போ தான் கட்ட முடியும், இல்லை வாடகையே கட்டவே முடியாது. ஸோ இந்த மாதிரி கடைக்காரங்க வைக்கணும், கடை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸ் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதுல ரீட்டெயில் ரேட், ஹோல்சேல் ரேட்னா நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் மாறும். ஸோ அதை பற்றி அண்ணாகிட்ட கேட்டுக்கோங்க. அண்ணா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இதான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் சொல்லுங்கள், நார்மலாக பார்த்தீங்கன்னா இது கோல்ட் ஃபிஷ் ரெகுலராக கிடைக்கிறதா? ஓகே, ரீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 15-20 அந்த மாதிரி போடுவோம். சைஸுக்கு எதாவது சைஸ் டிஃபர் ஆகும், ஒரு பேர் ரேட் தான், ரீட்டெயில் ரேட் தான் சொல்கிறேன். எல்லாம் ரீட்டெயில்னாலே பேர் ரேட் தான் கணக்கு. ஓகே, அதில் பிளாக் மூஸ் இருக்குது, பிளாக் மூஸ்லேயே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்ன சைஸு, மீடியம் சைஸு, பெருசு, அதான் எல்லா சைஸாக இருக்குது. ஸோ என்ன ரேஞ்ச் நான் வரும் இதெல்லாம் பார்த்தா ஸ்டார்ட் ஃப்ரம் 25-30 அதாவது 50 அது மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஆமாம், நெக்ஸ்ட் ஜீப்ரா டேனியோஸ் இருக்குது. டேனியோஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 கலர்ஸ் இருக்குது, பிங்க் வரும், தென் எல்லோ அண்ட் க்ரீனு, ப்ளூ இருக்குது. ஓகே, அப்புறம் அது லெப்பர்ட்னு சொல்லுவாங்க, லெப்பர்ட் க்ரீன் அது, இதுலேயே கொஞ்சம் வெரைட்டி இருக்குது. இதில் வேல் டெயிலாம் வந்துருக்கு. ஓகே, வேல் டெயிலாம் லிக்குள்ளே இருக்கா? இதில் இருக்காது, தனியாக வச்சுருக்கோம் நாங்கள், ஸ்டாக் வரல, அது காலைல போட்டு அமுச்சுடுவோம் பார்சல். நம்மளுக்கு வேணும்னா ரெகுலராக கொடுக்கல, மீன் டெய்லியே வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் எவ்வளோ வரும்? இதெல்லாம் அதெல்லாம் 15 ரூபா 20 ரூபா அது மாதிரி போட்டோம். ஓகே, 15 ரூபா 20 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் இது பெரிய சைஸ் கோய் ஃபிஷ் சொல்லுவாங்க. ஓ, கார்ப்பு. ஆமாம், கோய் கார்ப்பு. கோய் கார்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலில் சரியாக வரும். இப்போ மீனுக்கு மார்னிங் இருந்தது, இப்போ என்னன்னா எல்லாம் அனுப்பிட்டோம் இல்லை. ஓகே, இது எவ்வளோ வருது? இதெல்லாம் 80 ரூபா 80 ருபீஸ் போகிறோம், 80 ருபீஸ் அந்த மாதிரி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாலிஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் இதில் என்ன ரேஞ்ச் வரும்? மாலி ஃபிஷ்லாம் வந்து நாங்கள் பேர் வந்து 20-15 அந்த மாதிரி போடுவோம். ஓகேண்ணா, சைஸ் வந்து பெருசும் வரும். ஓகே, இது பேரண்ட் சைஸ் வேணும்னா கிடைக்கும் நம்மகிட்ட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டின் ஃபைல் இருக்கு. டின் ஃபைல பார்த்தீங்கன்னா அல்பினோ டின் ஃபைல், நார்மல் டின் ஃபைல்ஸ். ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஆமாம், இதெல்லாம் பேர் 30-40-50 அந்த மாதிரி போடுவோம், சைஸ் வேரி ஆகிற மாதிரி. ஓகே,
தென் மில்க் வைட் கோய் கார்ப் இருக்கு. ஓகே, மில்க் வைட் கார்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க. இது வந்து வேல் டைல் நார்மல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு மீடியம் லார்ஜ் ஃபுல் சைஸ் கூட கிடைக்கும் நம்ம கிட்ட. ஓகே, ஸோ இந்த சைஸ் இப்போ எவ்வளோண்ணா வரும்? இதெல்லாம் வந்து 30 ரூபீஸ் போடுறோம். 30 ரூபீஸ் வேல் டைல் கூடவா? ஆமாம், வேல் டைலும் அதே ரேட் தான். ஓகே, அப்புறம் மீதி கோல்ட் ஃபிஷ் இருக்கு. கோல்ட் வந்து இந்த பெரிய கோல் சொல்லுவாங்க அது. ஆமா, இதெல்லாம் வந்து ஹோல்சேலுக்கு ஒரு ரேட்டு, ரீட்டைலுக்கு ஒரு ரேட் போடுறோம். ஸோ இப்போ ரீட்டைல் ரேட் இது எவ்வளோண்ணா வரும்? ரீட்டைலாம் வந்து பேர் 40 வருது. இதெல்லாம் 40 வருது. ஓகே, சைஸ் நல்லா இருக்கும். ஓகே, மீன் வந்து டெய்லியுமே வரும் நம்ம. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ மாறிட்டே இருக்கும், உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து விடோ டெட்ரான்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து கலர் விட வரும், கலர் விட டெட்ரா. அதில் வந்து இது வந்து நார்மல் கலர், ஃபுல் ஒயிட் வரும். நார்மல் இதெல்லாம் பேர் வந்து 20 ரூபா தான் போகும். 20 ரூபா இது பேர் வரும். நெக்ஸ்ட்னா தென் கௌரவ் ஃபிஷ் இருக்கு. கௌரவ் கௌரவம் இதுதான் வரும். கௌரவம் பேர் வந்து 20-30 அப்படி தான் போடுறோம். ஓகே, 20-30 அந்த ரேஞ்ச் வருது. அப்புறம் பிளாக் மூஸ் இருக்கு. இது வந்து சின்ன சைஸ். இது சின்ன சைஸ். இது எவ்வளவு நான் ஒரு சின்ன சைஸ் 30 போடுறோம் அது. ஓகே, மீன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேட்டாக இருக்கும். ரொம்ப அடிமட்ட ரேட் சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் பண்ணிக்கிறேன். அது மாதிரிலாம் பண்ணுறதே இல்லை நம்ம. ஓகே, ஸோ இது ஃப்ரைஸா? ஆமாம், ஃப்ளோரான் ஃப்ரைஸ் இது. ஓகே, இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியானது. குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸே வந்து 150 வரும். ஒரு பீஸ் ஒரு ரேட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அதுலயே இது மீடியம் சைஸ் ஃப்ளோரான். ஓகே, இது வந்து ஹெட் பாப் வரும். ஹெட் பாப் வந்து நம்ம கிட்ட நிறைய வரும் நம்ம. ஓகே, இது மொத்தம் எடுக்கிற மாதிரி தான். இதுல மொத்தம் ஒரு 1000 மீன் அது மாதிரி எல்லாம் வரும். மொத்தம் எடுக்கிற மாதிரி தான் ஒரு ரேட் வரும். அது நார்மல் நார்மலா ரீட்டைல்னா அது ஒரு பிரைஸ் போடலாம். எவ்வளவு நான் வரது? நார்மலா நம்ம 350 450 550. ஓகே, 350. ஆக்சுவலி ஃப்ளோரான் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் செப்பரேட் பண்ணினோம். அந்த ஹெட் பாப் ஆனதுல நிறைய இருக்கு, அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடு நிறைய டெட்ராஸ் இருக்கு, அதை பத்தி கேட்போம்னா சொல்லுங்க. இது வந்து கிரீன் விடோ டெட்ரா சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து கிளாஸ் ஃபிஷ் னு சொல்லுவாங்க. அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது கிளாஸ். ஆமா. ஓகே, எவ்வளவு நான் வரது? ரெண்டும் கிளாஸ் ஃபிஷ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் 30 போறோம். அது விடோ விடோஸ் எல்லாம் பேர் பாத்தீங்கன்னா 60-70 பெரிய சைஸ். அது கலர்ஸ் கலர்ஸ் இருக்கு. அது பிங்க், கிரீன், பிங்க். ஓகே, அது எடுத்து ஒரு 5 கலர் வரும். பிங்க், ப்ளூ. ஓகே, பிங்க், ப்ளூ, கிரீன், அந்த பர்பிள், அதெல்லாம் வந்து 60 வருமா பேர்? 60 வரும். ஓகே, அதோட கம்மியாவோட கொடுக்கலாம். குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி. ஓகே, சோ அதே மாதிரி ரீட்டெயில் பண்ற ரேட் இதெல்லாம். ஆமா, ஹோல்சேல் இது வந்து டானியல்ஸ் எல்லாம், இது கலர்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் வந்து ஹோல்சேலும் பண்றோம். தென் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 15-20 அந்த மாதிரி ரேஞ்சில. ஓகே, ரீட்டெயிலுக்கு. ஓகே, இது வந்து ரோசி டெட்ரான் சொல்லுவாங்க, ரோசி பார்பன் சொல்லுவாங்க. ஆமா, இது அதே தான், 15-20 ரூபீஸ்ல வரும் அந்த ரேஞ்சில. அதாவது ரெட் ஜுவல் ஃபிஷ் னு சொல்லுவாங்க. ஜுவல் ஃபிஷ். ஓகே, ஜெல் ஃபிஷ்லாம் பாத்தீங்கன்னா 80 போறோம் நாங்க. 80-120. ஓகே, ஒரு சில சைஸ் இந்த சைஸ்ல வந்து 80 வருமா? ஆமா, அந்த சைஸ் 80 வரும். இதனால டார்க் ரெட்டா இருக்கும், நார்மலா இருக்காது, டார்க் ரெட்னஸ் இருக்கும். நல்ல பிளான்ட் டாங்க்ல செட் பண்ணிட்டு போட்டா சூப்பரா இருக்கும். சிக்கன்ஸ் கூட எல்லாம் போடலாம். ஓகே, ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ஷ்ரிம்ப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஷ்ரிம்ப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ஷ்ரிம்ப் இருக்கு, தென் பிளாக், கிரீன், எல்லோ, தென் ப்ளூ, ரெட், அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். சோ என்ன ரேஞ்ச் ப்ரோ வரும்? இதெல்லாம் வந்து 40 லிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 40. சோ இப்போ ஃபீடிங்க்கு அரோமானாக்கலாம் போறது கூட இதெல்லாம். ஆ, ஃபீடிங்க்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம். அது தனியா இருக்கு, அதுவும் போடலாம். ஓகே, அதுவும் அன்னைட்ட இருக்கா? வேணா தனியா கூட நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கப்பீஸ். கப்பி வெரைட்டி. இது வந்து பிளாட்டினம் டம்போயர் கப்பின்னு சொல்லுவாங்க அது. ஓ, டம்போயரா? ஆ, பிளாட்டினம் டம்போ சொல்லுவாங்க. இதுலயே வந்து இன்னும் நல்ல குவாலிட்டிலாம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் இப்ப வெளிய அனுப்பிச்சிட்டோம் பார்சல் போட்டாச்சுன்றதால இதுதான் இருக்கு கரெக்ட் ஸ்டாக். சோ எவ்வளவு நாளும் இதுல வந்து பேர் 40 போடுறாங்க நாங்க. ஓகே, ஸோ இது அதெல்லாம் அதுதான். இதில் கோப்ரா வெரைட்டிஸு, ரெயின்போஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் டெட்ரா வெரைட்டிஸ் சொல்லுவாங்க. பிளான்ட் ஆமாம், பிளான்ட் டேங்க் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ நியான் ரெயின்போஸ் சொல்லுவாங்க அது. ஆமாம், நியான் ரெயின்போஸ் இருக்கு, நியான் டெட்ராஸ் இருக்கு. ஸோ இப்போ இது எவ்வளோ நான் வரும்? நியான் ரெயின்போ இதெல்லாம் பண்ணால் 50 போடுறோம். 50 ரூபீஸ். ஓகே, நியான் டெட்ரா, நியான்லாம் பார்த்தீங்கன்னா 40 போடுறோம். இப்போ கார்டினல் டெட்ரா அதெல்லாம் கார்டினல் வந்து வருங்க, அது ஸ்டாக் போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்னா இது பார்த்தீங்கன்னா போலார் பேரட் சொல்லுவாங்க, வலின் கான்விக்ட். கான்விக்ட். ஆமா, இது கான்விக்ட் நல்லா இருக்கும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பெருசா வளர்ந்தா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், வயிறுலாம் அழகா வருது. ஓகே, சின்னதுல இருந்து கிடைக்கும். சின்னதுல இருந்து அதுதான். ஆமா, கியூட்டா இது. எட்டல்லாம் பாத்தீங்கன்னா சைஸ் பெருசா கொடுப்பாங்க. நம்ம கிட்ட என்னன்னா எல்லாமே சின்ன சின்ன சைஸ்லயே இருக்கு. ஏன்னா அப்பதான் வளரும் மீன். ஆமா, அது ஏத்த மாதிரி. இது எதுங்க? இந்த இது அது வந்து 120-200 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். 250 அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் நான் சொல்லுங்க. ஸ்னேல் இருக்குங்க. ஸ்னேல் வந்து ஆப்பிள் இருக்கு, அசார்ட்டட் அசாசின், டிசர்ட் ஸ்னேல். ஓ, அதுலயே உள்ள வெரைட்டி. நிறைய ஸ்னேல், நிறைய ஸ்னேல்ஸ் இருக்கு. ஸ்னேல்ஸ் ரெகுலர் ஓவர் நம்ம கிட்ட வரும், காலி ஆயிட்டே இருக்கும். சோ எவ்வளவு நான் வரும் இது? ஸ்னேல்ஸ்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 30 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. 30 ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் நான்
இது வந்து கப்பி இருக்குங்க. கப்பினா பாத்தீங்கன்னா கோப்ரா கப்பின்னு சொல்லுவாங்க. கோப்ரா கப்பி, டெல்டா கப்பி இதெல்லாம் மிக்சரா வரும். இதெல்லாம் ரெகுலரா எப்பயுமே கிடைக்கும். மீன் தாங்கன்னா எல்லா டேங்க்லயும் பாத்தீங்கன்னா டெய்லி 400 to 500 பிஷஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவோம். ஈவினிங் பார்த்தவரை எல்லாமே சேல் ஆயிடும். ஓகே. சோ இது என்ன ரேஞ்ச்னா வரும்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ் வரும். 40 ரூபீஸ். நெக்ஸ்ட் அது கோப்ரா கப்பி. இது ஃபெமேல்ல அது மேல் போடுறோம். ஓகே. தனி தனியா போடுறீங்க? ஆமா, தனி தனியா. எப்பயுமே மேல் ஃபெமேல ஒண்ணாவே போட மாட்டோம். தனி தனியா தான் எப்பவுமே போடுவேன். ஓகே. நான் சேசிங் பண்ணி மேல் எல்லாம் வீக் ஆயிடுன்றதால இது மாதிரி வச்சிருப்போம் நாங்க. And it's squeezed till I suffocate. Better change my mindset, meditate. First skill gold இருக்கு. ரெடியா? ஓகே, கோ போச்சு. இதுல பாத்தீங்கன்னா பர்ல் ஸ்கேல் கோல்ட் இருக்கு. பர்ல் ஸ்கேல் கோல்ட் பாத்தீங்கன்னா சைஸ் சின்னதா கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் ரெடி பண்றாங்க. இல்லைனா போய் வாங்க வேண்டியது அவசியமே இல்லை. ஓகே. இது ரெகுலரா டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஒரு 1000-2000 பீஸ் வந்து ஷிப் ஆயிட்டே இருக்கும். ஷிப் பண்ணிட்டே இருக்கும். சோ எவ்வளவு ப்ரோ வரும் பர்ல் ஸ்கேல்லாம்? பர்ல் ஸ்கேல் கோல்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேர் வேணா உங்களுக்கு 40 ஸ்டார்ட் ஃப்ரம் 40. ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் டெட்ரா. சோ இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டாங்கனால ஆக்சுவலி தூக்க முடியல, இருந்தா காட்டலாம் எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி கீழியும் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நமக்கு. கோப்ரா இருக்கு, அப்புறம் கப்பி இருக்கும். கப்பில இது ஒரு இந்த வெரைட்டி. இதெல்லாம் வந்து பேர் 20-30 அந்த மாதிரி போடுறோம். ஓகே. இது ஒரு வெரைட்டி. அப்ப இதுல வேற வெரைட்டியா? இது ஃபெமேல் சைஸ். கப்பில பாத்தீங்கன்னா ஃபெமேல் கப்பி. ஓகே. இதெல்லாம் ஆஹா. மீன்லாம் வந்திருக்கு, இன்னும் கட்டணும். எல்லாமே கட்டிட்டே எல்லாம் கலந்துறோம். ஓகே. நெக்ஸ்ட் நா இது வந்து கௌரா. இது கௌரா. இது லேக்லயே வரும். லேக் ஃபிஷ் சொல்வாங்க அது. ஓகே. yellow கௌரான்னு சொல்வாங்க அது. ஓகே. இத கூட சேல் பண்றாங்க. சோ என்ன ரேஞ்ச் நா? இருக்கும். இது மூவ்மென்ட் நிறைய சரியான மூவ்மென்ட் இதெல்லாம். ஓகே. பக்கத்துல பாத்தா சிக்லெட்ஸ் இருக்கு. ஓகே. சோ ஒயிட் மாஃப்னு சொல்வாங்க. இதெல்லாம் சிக்லெட்ஸ் வெரைட்டி. இது நீங்க சிக்லெட்ஸ் வெரைட்டி கூட எல்லாமே போடலாம். ஓகே. சோ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வரும்? இதெல்லாம் வந்து நாங்க 60 போறோம். 60-80. சோ இப்போ yellow அதெல்லாம்னா எல்லா வெரைட்டியும் வரும். ஓகே. அப்ப நார்மலா ப்ளூ அதெல்லாம் கூட வரும். பீகாக், எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. பீகாக் வரும். அப்ப இம்ப்ரஸ் வெரைட்டி சொல்வாங்க. ஆமா. ஓ, அதுலாம் வருமா? டால்பின்ஸ் வரும். ப்ளூ டால்பின் வரும். ஒயிட்ல இருக்கு. ஓகே. தென் ஃபுல் அடல்ட் சைஸ் வேணா கூட இருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட்னா இது வந்து பலூன் பிளாட்டி சொல்லுவாங்க. பலூன் பிளாட்டி. ஓகே. பிளாட்டில பாத்தீங்க நம்ம கிட்ட பலூன் பிளாட்டி, சன்செட் பிளாட்டி, தென் Black கலர், அப்புறம் ப்ளூ பிளாட்டி சொல்லுவாங்க. கோரல் பிளாட்டி சொல்லுவாங்க. ஓ, அந்த வெரைட்டி எல்லாமே இருக்கு. அப்புறம் சாதா பிளாட்டியும் இருக்கு. சோ இது எவ்வளவு? நான் பலூன் பிளாட்டி இதெல்லாம் வந்து பேர் 30 போறோம். இந்த சைஸ். ஓகே. பிளாட்டி வெரைட்டிஸ் எல்லாமே பேர் 30 தான் போறோம். ஓகே. இது வந்து சின்ன சிக்லெட்ஸ்ல சின்ன மாஃப் சொல்லுவாங்க. மாஃப். ஓகே. மாஃப் வெரைட்டி. இதுவும் 30 தான் போறோம் பேர். ஓகே. இதெல்லாம் டெய்லியே வரும். இதெல்லாம் டெய்லியே ஒரு 500-600 பீஸ் டெய்லியுமே வரும். எவ்வளோ குட்டியா இருக்கு பாருங்க. ஸோ குட்டியா இருந்தால் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா வளர்க்கலாம். கிட்ட கிட்ட வராங்க. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஃபிஷ்ஷை வந்து நம்ம குட்டியிலேருந்து எடுத்து வளர்க்குறது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரோ சொல்லுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கப்பிலே வந்து எண்டர் கப்பினு சொல்லுவாங்க. ஆமா. கப்பிஸ் வந்து ரெகுலரா வரும். இப்போ வந்து ஸ்டாக் கம்மியா இருக்கு. ஓகே. நேத்து சேல்ஸ் ஆயிச்சு சண்டேனால. ஓகே. இப்போ நார்மல் மாலில எவ்வளவு ப்ரோ வரும்? பிளாட்டிலாம் பிளாட்டி இருக்கு. பிளாட்டி வந்து நல்ல மிக்கி மவுஸ், அத வெரைட்டிஸ் மிக்கி மவுஸ், பலூன் பிளாட்டி, ஸ்பாட் ஓகே 30 ரூபீஸ் போறோம். ஓகே. சோ இப்போ இது எவ்வளவு ப்ரோ வரும்? மினிமம் 160 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெட்ரா வெரைட்டி எல்லாமே நம்ம 60 ருபீஸ் வரும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா லைன் எடுத்து வச்சுருக்கீங்களாண்ணா எவ்வளோண்ணா வரும்?
ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்களா. ஓகே இப்போ ஜென்ரலாக ரீட்டைலுக்கு இது ஒரு பேர் எவ்வளோ நாள் வந்து 120-150 ஓகே அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இப்போ வரும் ஓகே குவாலிட்டியாக வரும். ஓகே அதோட பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் அலிகேட்டர் கார்லாம் அலிகேட்டர் கார் வரும் 650-550. ஓகே இப்போ இந்த சைஸ் எவ்வளோ நாள் வரும் இது பார்த்தீங்கன்னா 450 போடுறோம். 450 ஓகே அது ஏஞ்சலா? ஆமா இது வந்து ஒரு கவர் 30-20 அந்த மாதிரி கட்டி அனுப்புவோம். ஓகே இப்போ இது வந்து பேர் எவ்வளவு நா வரும்? இந்த பேர் வந்து 50-60 போடுறோம். ஓகே ரீட்டெயில் சின்ன சைஸ் இருக்கு. சின்ன சைஸ்லாம் பாத்தீங்கன்னா 30 போடுவோம். ஓகே 30-20 அந்த மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபெமேல் பீட்டாஸ்லாம் இருக்கு. இது எவ்வளவு நா வரும்? ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20-30 அந்த மாதிரி போடுவோம். ஓகே ஆக்சுவலி முன் தெரியும் நம்ம வந்துட்டு எல்லா ஃபிஷஸும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு எங்கே வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாங்க. சென்னைக்கு வாங்கினா நீங்கள் எவ்வளோ கம்மியாக வேணாலும் வாங்கிக்கலாமா? டான்ஸோ இந்த மாதிரி போட்டர் இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஃபிஷ் வந்து ஒரு 10 ரூபீ வருது. அதை கோல்டு ஃபிஷ்லாம் அப்படி சொன்னாங்க. அதை பேர் வந்து 20 ரூபீ ரேஞ்சுக்கு. ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த இடத்துல லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேண்டாம் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹேமா. பாய்.